பிக் பாஸ் சீசன் ஃபைவோட கிராண்ட் ஃபினாலே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. ராஜு அவர்கள் வின்னர் அண்ட் பிரியாங்கா அவர்கள் ரன்னர் அப். ரெண்டு பேருக்குமே வந்து மாற்றி மாற்றி இன்னுமே விஷஸ் குவிஞ்சிட்ருக்கு. ஒரு பக்கம் அந்த செலிப்ரேஷன் இருக்க, இன்னொரு பக்கம் ஷூட்லாம் முடிஞ்சு இவிபி கிட்டேயே ஒரு 20 minutes டிஸ்டன்ஸில் ஒரு ரிசார்ட், ஒரு ஹோட்டலில் வந்து எல்லாருமே தங்கிக்கிட்டாங்க. ஏன்னா ஷூட் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்ததுனால அந்த ஹோட்டலில் தங்கிட்டு மறுநாள் அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணி அந்த ஹோட்டலில் இருந்தாங்க. அண்ட் அந்த ஹோட்டலில் இருக்கும்போது பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. 100 நாட்களுக்கு மேலே ஃபோனே இல்லாமல் இருந்தாங்க. ஸோ ஃபோன்லாம் கையில் கிடச்சோடனே எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மெமரிஸை செரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டெஸ்டன்ட்டோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து எல்லாருமே ஒன்றா இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக மெமரிஸ் டு செரிஷ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. ஹாய் காய்ஸ், 105 நாளுக்கு அப்புறம் வெளில வந்திருக்கேன். உலகம் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட விஷயஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். இப்போ வெளில வந்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். லவ் யூ லோட்ஸ். என்னன்னு பார்த்தியா, கேரம் இல்லை, இங்கே வா. அமீர் உள்ள வா. அமீர் உள்ள வா, உள்ள சர்ப்ரைஸா இவங்க. ஆமா, நான் உங்க ஷோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு அவுட் பண்ண எனக்கு தெரியுமா. நீங்க ஃபர்ஸ்ட் வரப்ப சின்ன வயசுல இருந்தே உங்களை பாத்துருக்கேனா.